ஹே ஹலோ இஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேன் அச்சீவ்மெண்ட்டை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பைடர் மேன் அச்சீவ்மெண்ட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, நோவே ஓம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரோ அந்த இடத்துல எனிமி வராங்க ப்ரோ என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து முடிக்காமையே வந்து விட்டுருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து அந்த அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணலாம். ஸோ எப்படிலாம் வந்து முடிக்கலாம்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் பொறுத்த முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டியது சேனல் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கு நாளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் கைஸ் இந்த மாதிரி லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு கூட கூட கிடச்சிரும். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அச்சீவ்மெண்ட்டை வந்து கிளிக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஆக்சுவலி இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்டு, அது மெயின் அக்கௌண்ட்லாம் போட்டு விளாண்டனா அவ்வளோதான், இன்றைக்கி ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். பிகாஸ் அந்த இடத்துல அவ்வளோ எனிமி வராங்க ப்ரோ. அப்போ நாங்கள் எங்கே எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கலாம். நீங்கள் வந்து எஃபிபி மோடு வந்து போட்டு விளையாடுங்க, டிபிபி வேணாம், நம்மளுக்கு செட் ஆகாது. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து வெப் கிரேட் ஒன்று ஓப்பன் பண்ணோம், அதுக்கப்புறம் பாஸ் வந்து ஒன் டைம் கில் பண்ணோம், அதுக்கப்புறம் ஸ்பைடர் மேன் பால் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் வெப் ஷூட்டர் வந்து யூஸ் பண்ணோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸ்பைடர் மேன் பாஸ் மீன்ஸ் அதுக்கே இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிளாசிக் மேட்ச் வந்து போட்டுடலாம். ஸோ போட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஒரே மேட்ச்லேயே வந்து கூட வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து வீடியோ வந்து காட்டுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மில்ட்டா வந்து போயிடுங்க. ஸோ என்ன தான் வந்து பிரச்சனை நடக்கட்டும் பரவாயில்ல பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே மில்ட்டா வந்து குடிச்சிருங்க. ஓகேவா, குடிச்சிட்ட பிறகு பிகாஸ் அங்கே தான் வந்து அந்த சோல்ஜர்ஸ்லாம் வந்துருப்பாங்க. சோல்ஜர்ஸ் மீன் நம்மளை வந்து சூட வர சோல்ஜர்ஸு. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு யாரையாவது ஒருத்தர் வந்து கில் பண்ணால் தான் ஒன்று வந்து கவுண்ட் ஆகும். நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் கூட வந்து காட்டுறேன் அது என்ன கவுண்ட் ஆகும்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மில்ட்டா வந்து ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ மில்ட்டா வந்து லேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லேண்ட் பண்ணோன்னே உடனே அந்த ஸ்பைடர் மேன் ஃபைட் நடக்கிற இடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடாதீங்க. ஃபஸ்ட்டு கன் எடுத்துகிட்டு போங்க, பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல எதுவுமே வந்து கிடைக்காது. நம்மள மாதிரி தான் வந்து நிறைய பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து இறங்குவாங்க. நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து கன் எடுத்துகிட்டு போயிட்டு உஷாராக இருந்தீங்கன்னா அவங்களெல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து கில் பண்ணிடலாம். ஸோ இது அவங்க வராமல் பாருங்கள் ஒருத்தன். ஸோ இவனை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கில் வந்து பண்ணி ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா சோல்ஜரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கையிலலாம் வந்து குத்துறது வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கே வந்து ஆகாது. ஸோ டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போயிட்டு ஒரு இடம் இருந்துச்சு, அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கன் வந்து எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து கில் வந்து பண்ணுறேன். எங்கேப்பா போன நீ? ஓகே, டப்பு டப்பு டப்புன்னு ஷார்ட் கனில் வந்து பார்த்திங்கன்னா ஓகேங்க, இந்த ஒரு கில் பண்ணால் போடும். உடனே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்த மட்டும் வந்து டக்குன்னு வந்து காலி வந்து பண்ணிவிடுங்க. காலி பண்ணிட்டு எங்கே போகணுன்னு நான் வந்து சொல்கிறேன். இப்போது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் என்ன பண்ணணும்னா வண்டியை திருப்பிடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மில்ட்டா பவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வரணும். சாரி மில்ட்டா, இது வந்து வெறும் மில்ட்டா, மில்ட்டாவில் இந்த பிளேஸ் வந்துருக்கு. ஸோ இந்த பிளேஸ் வந்து 100% ஒரு லொக்கேஷனு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ்க்கு மறக்காமல் வந்து வந்துட்டு போங்க. அந்த ஸ்பைடர் வெப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்தாகணும், அப்போ தான் வந்து அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் வந்து ஆகும். இதை வந்து ஷூட் பண்ணி அந்த பாக்ஸ்க்குள்ளே போயிட்டு பாக்ஸில் என்ன இருக்கோ மொத்தமே வந்து கலெக்ட் வந்து பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணிட்ட பிறகு கலெக்ட் பண்ண பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் வந்து பண்ணி ஆகணும் ப்ரோ. இதெல்லாம் வந்து அந்த இடத்துல முடிச்சிருக்கலாமே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம், முடிச்சிருக்கலாம். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பைடர் அந்த மேலே ஓட்டிகிட்ருக்கல அந்த பாக்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து எடுத்தாகணும். அதுக்கு நம்ம இங்கே வந்து கூட மொத்தமே வந்து முடிச்சிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருளை வந்து யூஸ் பண்ணணும். எனிமே மேலே தான் போட்டு யூஸ் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது, நீங்கள் கீழே கூட வந்து வேஸ்ட் பண்ணலாம். ஸோ சும்மா வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுற மாதிரி வந்து நடிப்பு போடுங்க. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கம்ப்ளீட் வந்து ஆகிட்டு இருக்கும். நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முடிச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அந்த சோல்ஜரை கில் பண்ணோம், செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸை வந்து ஷூட் பண்ணி கீழே விழுந்துட்டு அந்த பாக்ஸ்க்குள்ளே இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு அந்த பொருட்களை வந்து பார்த்திங்கன்னா யூஸ் வந்து பண்ணி ஆகணும். யூஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், முடிஞ்சிச்சு மிஷினு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் விளாட்றதுருந்தா விளாட்லாம், அப்படின்னா வந்து கில் ஆகிடலாம். நான் வந்து கில் ஆகிக்கிறேன் இப்போது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கில் ஆகிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ மிஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு நானே வந்து காரை சுட சுட சுடன்னு சுட வச்சுட்டேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்தாச்சு. ஸோ உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா இது வேறு அக்கௌண்ட், இது என்னுடைய மெயின் அக்கௌண்ட்லலாம் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பிளேயர் வந்து போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான், தம்பி வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணுற இருப்பா வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் இந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் உங்களுக்காக வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிஷின்ஸ் வந்து போயிடலாம். மிஷின்ஸா, சாரி மாற்றிட்டாங்களே, இடத்த மாற்றிட்டாங்க. இங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து போயிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைடர் மேன் நோவே ஓம் அது தவிர எல்லாமே முடிஞ்சிருக்கு. ஓகேங்க, முடிஞ்சிச்சுங்க. ஸோ இவ்வளோ தாங்க ரெண்டு கூப்பன் வந்து கொடுக்குறாங்க, எடுத்துகிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பை.